அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் குரூப் டூ ரீசனிங் டெஸ்ட் போயிட்டு போய்ட்டுருக்கு சார் அதில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி டாபிக் வைஸாக வந்து போயிட்டுருக்கு இருக்கு மொத்தம் இருபது இருபத்தி டாபிக் இருக்கு இல்லையா டாபிக் ஒய்ஸாக போயிட்ருக்கு அதில் இடையில இடையில் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அதாவது சிபிடி முறையில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கொஸ்டின்ஸ் நடத்தின ஏரியாவிலிருந்து நாற்பது கொஸ்டின் டெஸ்ட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு ரெண்டாவது டெஸ்ட்டாக போன வாரம் சண்டே பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சுது இது ரெண்டாவது டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளேஷன் பார்க்குறோம் ஸோ இதை நான் சிபிடி அந்த கிளிக் பண்ணுற மாதிரி நான் இந்த கொஸ்டின் பேப்பரை அனுப்பியிருப்பேன் அதுலாமே பிடிஎஃப் அனுப்புகிறேன் நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஆன்சரும் பிடிஎஃபும் அனுப்பியிருக்கேன் ஸோ அந்த பிடிஎஃப்லேருந்து தான் நம்ம இப்போ இன்னைக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா குரூப் டூ வந்து ப்லிமினரி குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு சார் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் விசு யாராவது மாணவர்கள் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா ரைட்ஸுங்க ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்க கொடுக்கப்பட்ட தகவலை படித்து கீழ் உள்ள கேள்விக்கு பதில் கொடுக்கவும் என்ன வருது மாடல் பசல் செலுற மாடலில் வருது கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்க பி கியூஆர் மொத்தம் ஆறு நபர் நண்பர்கள் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க வடக்கு நோக்கி அப்படின்னா இது கிழக்கு இது மேற்கு வடக்குன மேலே கிதன அப்போ இந்த பார்த்து உட்காந்துருக்காங்க எத்தனை பேர் வேணா ஆறு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் உட்காந்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை வந்து லைனாக அடிக்கணும் யார் கரெக்டாக அமர வச்சிட்டுனா நம்ம ஈஸியாக என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஸோ எது இங்கே வலது புறம் அப்படின்னு கேட்டால் இது இடதுபுறம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் வலதுபுறம்னு சொல்லுவோம் இப்போ கொஷின்ஸ் போகிறோம் ஓகேவா ஆறு என்பவர் பிக்கும் டீக்கும் நடுவே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஆறுன்னு ஒத்துருக்காரு யாருக்கு பிக்கும் டீக்கும் நடுவே இது தனித்தனியாக போடுறேன் அதுக்கப்புறம் எத்த இடத்து என்ன ஒன்றா இதில் உட்கார வச்சிடலாம் ஸோ ஆறு என்பவர் பிக்கு டீக்கு டீ இங்கே வரலாம் பீ இங்கே ஒன்று எங்கே ஒன்றா வரலாம் சார் நான் போட்டிருக்கேன் ஸோ அடுத்த ஷெப்பில் வரும்போது நம்ம வசதி கேட்க தான் மாற்றிக்கலாம் அடுத்தது எஸ் என்பவர் கடைக்கோடியில் இல்லை அப்போ இந்த இடத்துலையும் எஸ் வரக்கூடாது இந்த இடத்துல எஸ் வரக்கூடாது ஓகேவா சரி அது அப்புறம் போட்டுக்கலாம் அடுத்தது க்யூ என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் அடுத்ததாக உள்ளார் இப்போ பாருங்கள் டீ இருக்கார் டீக்கு அடுத்தது வலதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் யார் க்யூ இருக்கார் அதான் சொல்கிறாங்க க்யூ என்பவர் டிக்கு வலது புறத்தில் அடுத்ததாக உள்ளார் சரி இப்போது மொத்தம் ஆறு பேர் இல்லையா இந்த நாலு பேர் திங்கு உட்கார வைக்கணும் எப்படி ஒன்றா உட்கார வைக்கலாம் அடுத்தது யூ என்பவர் வலது கடைக்கோடியில் இல்லை இந்த இடத்துல யூ வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல யூ வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆறு என்பவருக்கு இடது புறத்தில் அடுத்ததாக உள்ளவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறேன் இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க ஓகேவா எஸ் என்பவர் கடைக்கோடியில் வரக்கூடாது இங்கேயும் எஸ்ஸு வரக்கூடாது இங்கேயும் எஸ்ஸு வரக்கூடாது அப்போது இந்த இடையில்தான் எஸ்ஸு வரணும் ஆனால் இந்த லைனை பாருங்கள் இந்த லைனை பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எஸ்ஸு இந்த இங்கே போட்டுக்கலாமா எஸ்ஸு அடுத்தது பி ஆர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா இங்கே பாருங்கள் எஸ்ஸு பி ஆர் டி சரி சரிங்க அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ வந்து இந்த லாஸ்ட்டில் வரக்கூடாது ஏன்னா வலது கிடையக்கூட யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யூ எங்கே வரும் இந்த இடத்துல யூ அவ்வளோதான் சார் ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் எஸ்ஸை வந்து இந்த இடத்துல இங்கே வேற எங்கேயும் போட முடியாதுங்க இதுதான் அந்த ஆர்டர் புரியுதா இந்த நாளை எடுத்த மாதிரி இந்த நாளில் இருந்து உட்கார வச்சிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல கேப் வந்தால் இந்த இடத்துல யூ வரக்கூடாது லாஸ்ட்டில் எஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ இந்த இடத்துல எஸ் வரக்கூடாது அப்போ எஸ் இங்கே தான் போட்டோம்னா யூவை இங்கே தான் போட்டோம் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க ஆர் என்பதுக்கு இடதுபுறத்தில் அடுத்ததாக உள்ளவர் யார் ஆருக்கு இடதுபுறத்தில் பி இருக்கார் அப்போ ஆன்சர் என்னென்னா பி தான் சரியான ஆன்சர் பி ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது இந்த கையிலையும் நல்லா கவனிங்க இதுவும் அந்த பசல்ஸ் டைப்பில் தான் இருக்கும் ஒரு பள்ளியில் ஐந்து ஆசிரியர்கள் உள்ளனர் ஓகேவா ஏவும் பியும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இந்த பாருங்க ஏபின்னு ரெண்டு டீச்சரு என்னென்ன சப்ஜெக்டு ஹிந்தி இங்கிலீஷு ஓகேவா நெக்ஸ்ட்டு சியும் பியும் அப்போ பி ஒரு சி அப்படின்னு போடுறேன் இது என்னென்ன சப்ஜெக்டு ஆங்கிலம் மற்றும் புவியியல் அப்போ இங்கிலீஷு ஜியாகிரஃபி அப்படின்னு போடுறோம் அடுத்து ஏவும் டியும் அதானே ஏவும் என்ன கொடுக்குறாங்க ஏவுன் டி கணிதமும் ஹிந்தியும் அப்போ மேக்ஸு ஹிந்தி அடுத்தது ஈயும் பியும் இப்போ பாருங்க பியும் ஈயும் ஓகேவா எது எது ஹிஸ்ட்ரியும் ஃப்ரெஞ்சும் இப்போ பாருங்கள் அண்ட் இங்கே பாருங்கள் இது ஹிந்தி ஓகேவா இது இந்தி அச்சுன்றது ஹிந்தி ஓகே இது ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க யார் அதிக எண்ணிக்கையிலான பாடங்களை கற்றுத்தருகின்றனர் அப்படின்னு சொன்னால் இங்கே நல்லா பாருங்கள் எது அதிகமாக ரிப்பீட் ஆகுது பி 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 மூணு வாட்டி வந்திருக்கா பி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஓகேவா இங்கே என்ன வரும் ஹிந்தி இது ஹிந்தி ஓகேவா ஹிந்தி இங்கிலீஷு இங்கிலீஷு ஜாகிரஃபி அப்போ பி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி அதுன்னு ஒன்று வரும் ஓகேவா இங்கிலீஷ் வரும் ஜாகிரஃபி அப்படின்னு வரும் ஹிஸ்ட்ரி ஒன்று வரும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்சு அப்படின்னு வரும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பாடங்களே யார் பி தான் அதிகமாக பொதிக்கிற ஏன்னா அதுதான் அது மூணு வாட்டி வருது ஓகேவா அப்போ என்ன ஆன்சர்னா பி தான் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது மூணாவது கேள்வி ம் இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க கீழ்கண்ட தகவலை படித்து கேள்விக்கு பதில் தரவும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார் இந்த காலம் இந்த சம்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாடல் சம்ஸ் இது காலை பத்து இருபத்தைந்து மணிக்கு ஓகேவா வீட்டிலிருந்து புறப்பட்ட எனக்கு ரயில் நிலையம் சென்றடைவதற்கு இருபத்தெட்டு நிமிடம் தேவைப்படுகிறது ஓகேவா அப்போ பத்து இருபத்தி அஞ்சு கிளம்புறேன் இருபத்தெட்டு நிமிஷம் தேவைப்படுது அப்படின்னா இதை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ஐம்பத்தி மூணு போய் நான் சேர்ந்தேன் அதானே சரி என் அதிர்ஷ்டம் ரயில் நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் தாமதமாக வந்தது அதானே அப்போது காலை பதினோரு இருபத்தஞ்சி மணிக்கு ரயில் வந்து சேர்ந்தது அப்படின்னா பதினொன்று இருபத்தஞ்சிக்கு ட்ரெயின் வந்தது நாற்பத்தைந்து நிமிடங்கள் தாமதம் அப்படின்னு சொன்னால் அப்போ யூஸ்வலாக எப்போ ட்ரெயின் வந்துருக்கணும் அப்படின்னா இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை நான் கழிக்கிறேன் பாயிண்ட் ஃபா நாட் நாற்பத்தி ரெண்டு தானே நாற்பத்தி ரெண்டை கழிக்கிறேன் ஏன்னா தாமதம் லேட்டாக வந்திருக்கு அதானே அப்போ ட்ரெயின் ஒரிஜினலாக வர டைம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் பதினொன்று இருபத்தஞ்சிக்கு ட்ரெயின் வந்திருக்கு ஆனால் ரெண்டு நிமிஷம் ட்ரெயின் என்ன ஆகுது

இங்கே பத்து ஆட் பண்ணக்கூடாது யூஸ்வலாக நம்ம கணக்கில் வந்து பன்னெண்டு அப்படின்னு போடுவோம் இங்கே வேணால் ஆறு தான் போடணும் ஏன்னா அறுபது நிமிடம் தானே அப்போ ஆறு ஆறாண்டா எட்டு எட்டில் நாலு போச்சுன்னா நாலு புள்ளி பத்து நாற்பத்தி மூணுக்கு ட்ரெயின் வந்திருக்கு யூஸ்வலாக ட்ரெயின் எத்தனை வரணும் பத்து நாற்பத்தி மூணுக்கு வரணும் ஓகேப்பா இது புரியுதா ஆனால் இங்கே பாருங்கள் பத்து ஐம்பத்தி மூணு தான் இவன் வந்து சேர்ந்தான் இப்போது ஒரு வேளை ரயில் குறித்த நேரத்துக்கு சரியாக வந்திருந்தால் நான் எவ்வளோ நிமிடங்கள் தாமதமாக இருப்பேன் இங்கே பாருங்கள் பத்து நாற்பத்தி மூணுக்கும் பத்து ஐம்பத்தி மூணுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பத்து நிமிஷம் அப்போ பி தான் சரியான ஆன்சர் புரியுதுங்க என்னன்றத அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்தது நாலாவது கேள்வி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க தகவலை படித்து கேள்விக்கு பதில் தரவும் ஒன்று என சொல்லும்போது ஒரு ஆப்பிள் ஒன்றுன்னு சொன்னால் ஒரு ஆப்பிள் எடுக்கணும் ஓகேவா ரெண்டுன்னு சொல்லும்போது ஒரு கொய்யாப்பழம் அதனால் ஒரு கொய்யா பழம் மூணு என சொல்லும்போது ஒரு ஆரஞ்சு ஓகேவா பையில் போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு என சொல்லும்போது அந்த நம்பர் பையிலிருந்து ஒரு ஆப்பிளை ஒரு கொய்யா வெளியெடுக்க வேண்டும் இங்கே பாருங்க நான்கு என்று சொல்லும்போது அந்த பையிலிருந்து ஒரு ஆப்பிளையும் ஒரு கொய்யாவையும் வெளியெடுத்துக்கணும் அப்போ நாலு சொன்னால் மட்டும் ரெண்டு பழத்தை வெளியெடுக்கணும் அதுனா மீதி ஒன்று ரெண்டு மூணு சொல்லும் போதெல்லாம் ஒரு பழத்தை உள்ளே போடணும் பையில் நாலுன்னு சொல்லும்போது மட்டும் ரெண்டு பழம் வெளியேறுத்தணும் ஸோ இந்த வரிசைப்படி அந்த நபர் செய்தால் இப்போ வக்கீல இருக்கிற ரோவில் கடைசியில் எத்தனை பழங்கள் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நல்லா கவனிங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்தால் ஒரு ஒரு பழம் பையில் போடணும் நாலு வந்தால் ரெண்டு பழம் வெளியே எடுக்கணும் இங்கே பாருங்கள் முதல்ல ஒன்று ரெண்டு மூணு மட்டும் எத்தனை கவனம் பண்ணலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அப்போ பத்தொம்போது ஏன்னா இதெல்லாமே ஒன்று ரெண்டு மூணு வந்தால் ஒரு ஒரு பழம் தான் பத்தொம்பது பழம் பையில் போட்டிருக்காரு சரி எத்தனை பழத்தை வெளியே எடுக்கணும் நாலு எங்களால் இருக்குதுன்னு ஒரு ஒருத்தருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு நாலு முறை இருக்கா அப்போ நாலுனால் ரெண்டு பழத்தை வெளியே எடுக்கணும் நாலு ரெண்டு அப்போ எட்டு பழத்தை எடுக்கணும் அப்போ பத்தொம்பதுலேருந்து எட்டை கழித்தா கடைசியில் எத்தனை பழம்தான் இருக்கும் பதினோரு பழம் தான் இருக்கும் இப்போ பி தான் சரியான ஆன்சர் புரியுதா அதனால் பார்த்துக்குங்க அடுத்தது ம் இதெல்லாம் ஈஸி சார் கோடிங் டீ கோடிங்கில் ஈஸியானதை ஒரு கேள்வி கேட்குறேங்க இப்போ சங்கேத மொழியில் இந்த வார்த்தை இந்த வார்த்தையாக குறிக்கப்படுகிறதில் இந்த வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஏபிசிய ஆர் எஸ் ஆர்எஸ்டி அப்படியே ரிவர்ஸில் அதானே இங்கே பாருங்கள் ஏபிசி லைனாக எதுனா ஆர்எஸ்டி மைனஸ் டூ அதனா க்யூ இங்கே பாருங்கள் ஓ பி கியூ யார்த்து ப்ளஸ் டூ அப்படின்னு மாறுது இப்போ மைனஸ் டூ ப்ளஸ் டூன்ற கான்செப்ட் நீங்கள் ஏபிசி லைனாக எழுதிக்குங்க மைனஸ் டூ ப்ளஸ் டூன்ற கான்செப்ட்டில் போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடு பாருங்கள் ஏ பிசிடி G, H, I, J, ஜிஹ் ஐஜே கேஎல்எம் என்ஓ பிகூர்எஸ்டி யுவிடபிள்யூ எக்ஸ் ஒய் இஸ்அட் இப்போ சொல்லுங்கள் ப்ளஸ் மைனஸ் டூவா இங்கே பாருங்கள் பிக்கு மைனஸ் டூ போட்டால் என்ன வரும் ஒன் டூ என்னு வரும் அடுத்தது ஏவுக்கு ப்ளஸ் டூ போட்டால் ஒன் டூ சீனு வரும் புரிதுங்க என்னென்னு அடுத்தது ஆருக்கு மைனஸ் டூ ஆருக்கு மைனஸ் டூ போட்டால் என்ன வரும் ஒன் டூ பி அப்படின்னு மாறும் புரியுதா அடுத்தது ஓக்கு ப்ளஸ் டூ போட்டோன்னா வரும் ஒன் டூ க்யூ அப்படின்னு மாறும் புரியுதா என்சி பிக்யூ அப்படின்னு வருது அடுத்தது எல்லுக்கு மைனஸ் டூ எல்லுக்கு ஒன் டூ அப்படின்னு மாறுது அப்போ என்ன வரும் இங்கே பாருங்க எல்லுக்கு இங்கே பாருங்க மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ எல்லுக்கு மைனஸ் டூ போட்டோன்னா வரும் ஒன் டூ ஜே வருமா ஜே அப்படின்னு வரும் அடுத்து லாஸ்ட் இக்கு ப்ளஸ் டூ போட்டால் ஒன் ஒன் டூ ஜி அப்படின்னு வரும் அவ்வளோதான் சார் இது எங்கே இருக்குது பாருங்கள் என்சிபிக்யூஜேஜி தான் சார் இருக்குது அப்போ அஞ்சுக்கு பி தான் சார் ஏன்னு சார் பார்த்துக்க ஓகேவா சரிங்க அடுத்தது திசை கணக்கில் ஒரு கணக்கு ஒரு கடிகாரம் மதியம் ஒன்று முப்பது மணியை காட்டுகிறது நிமிடமுல் மற்றும் நிமிடமுல் தெற்கு நோக்கி இருந்தால் தெற்கை நோக்கி இருந்தால் மணிமுல் காட்டும் திசை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஒரு கடிகாரம் அதானே இங்கே ஒன்று ரெண்டு இருக்கும் இங்கே மூணுன்னு இருக்கும் இங்கே நாலு அஞ்சு இங்கே ஆறுன்னு இருக்கும் இங்கே ஏழு எட்டு இங்கே ஒன்பதுன்னு இருக்கும் பத்து பதினொன்று இங்கே ஜீரோ அதாவது பன்னெண்டு அப்படின்னு இருக்கும் ஜீரோவும் பன்னெண்டு ஒன்று தான் ஓகேவா இப்போ மதியம் ஒன்று முப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் இங்கே இருக்கும் அதானே அப்போ பெரிய முள்ளிங்க இருக்கும் சின்ன முள்ளிங்க இருக்கும் இங்கே பாருங்க நிமிடமும் தெற்கு நோக்கி இது கிழக்கு தான் இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு ஓகேவா அப்போ நிமிடமூல் தெருக்குன்னு நோக்கிங்கண்ணா அப்போ மணிமூல் எங்கே இருக்குது பாருங்க இதுனா வடகிழக்கு தானே அப்போ வடகிழக்கு டி தான் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஒன்றரை அப்படின்னு வந்தால் ஸோ ஒன்றுக்கு ரெண்டுக்கும் தான் இருக்கும் இதே நாலுறன்னு கொடுத்துருந்தா நாலு இங்கே வந்திருக்கும் ஓகேவா ஸோ நார்த் ஈஸ்ட் தான் சரியான ஆன்சர் பார்த்துங்க சார் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏழாவது கேள்வி கீழ்க்கொண்டு வரிசையில் தவறான எண்ணெய் காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஸோ இதில் தவறான ஏன் எது அப்படின்னு கேள்வி கேட்டால் இங்கே பாருங்கள் இந்த எட்டுலேருந்து நம்ம என்ன லாஜிக்கில் முதல்ல பார்க்கணும் டிஃப்ரென்ஸ்லாம் போட்டு பார்த்தா எதுவும் ஒன்றும் வரல முதல்ல எட்டு எடுத்துக்கிறேன் அது ரெண்டாவில் பெருகிறேன் பதினாறு ரெண்டு கழிக்கிறேன் பதினாலு ஓகேவா அடுத்து பதினாலு எடுத்துக்கிறேன் ரெண்டாவில் பெருகிறேன் ரெண்டு கழிக்கிறேன் பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு ஆ ரெண்டு கழிச்சா இருபத்தி ஆறு அடுத்து இருபத்தாறு ரெண்டாவில் பெருகிறேன் அது ரெண்டு கழிக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு போச்சுன்னா என்ன வரணும் ஐம்பதுன்னு வரணுங்க ஆனால் இங்கே என்னென்னு இருக்குது நாற்பத்தெட்டுன்னு இருக்கு அப்போ என்ன தான் சரியான ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் நீங்கள் என்ன அடுத்தது ஐம்பது எடுங்க ஐம்பது ரெண்டாவில் பேருக்கிட்டே ரெண்டு கழிங்க நூறு நூறுல ரெண்டு போச்சுன்னா தொண்ணூத்தெட்டு ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டே இருக்கும் அப்போது இங்கே ஐம்பதுன்னு வரணும் ஆனால் நாற்பத்தெட்டுன்னு அதான் தவறான விடை ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் ரேங்க் கணக்குங்க ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்களின் த மதிப்பெண் பட்டியலில் ஒரு மாணவன் மேலிருந்து முப்பத்தோராவது தரம் பெற்றுள்ளான் கீழிருந்து அவனது இடம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ மேலேருந்து பார்த்தா முப்பத்தோராது இடம் டோட்டலாக ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸு அப்போ இருந்து கேட்டால் என்ன பண்ணணும் இந்த ஐம்பதுலேருந்து முப்பத்தொன்ன கழிச்சுட்டு ஒன்று கூட்டிக்கணும் கழிக்கும்போது இந்த பிளேஸ் அவர் போயிடுது பட் அவரோட சேர்த்து சொல்லணும் கீழேருந்து ஸோ இங்கே என்ன பத்து இது நாலு பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது நாலு மூணு போச்சுன்னா பத்தொம்பது ஒன்று கூட்டிக்கோங்க இருபது ஆன்சர் ஸோ எட்டாவதுக்கு ஆன்சர் என்ன வரும் இருபது எங்கே இருக்குது ஏதான் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது ஒன்பதாவது கோடிங் ட்ரீ கோடிங்களா இந்த கேள்வி ட்ரீ என்னுடைய வார்த்தை கோடு என்னென்னா டிஆர்இஇ இதோட குறியீடு என்னென்னா செவன் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எஃப்ஆர்ஓஜி இதோட குறியீடு என்னென்னா டூ ஒன் ஃபைவ் நைன் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ எஃப்ஆர்இஇ அப்போ எஃப்ஓட குறியீடு என்ன எஃபுக்கு ஃபர்ஸ்டு தானே வரும் ரெண்டு ஆருக்கு என்ன வரும் ரெண்டாவதுக்கு என்னது ஒன்று இஇ நான் இ இங்கே இருந்து டபுள் ஜீரோவா அவ்வளோதாங்க டூ ஒன் டபுள் ஜீரோ ஏதான் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது பத்தாவது கோடிங் டிக்கூரில் மறுபடியும் ஒன்று கேள்வி சிஇஜி இதோட வார்த்தை வந்து டிஎஸ்ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்து ஜே இதோட குறியீடு என்னென்னா கியூஓபிஓ அப்படின்னு கொடுக்குறாங்க பாமோட குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேன் சரி இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க இங்கே பாருங்கள் சி வந்து எப்படி மாறுது அப்படின்னா சி எப்படி சரி லைனாக எழுதி பார்ப்பீங்களா சி டிஇ ரெண்டு எழுத்து விட்டு எஃப் எஃப் எப்படி கேவாக மாறுது எஃப் எஃப்ஜிஎச்ஐ மாறுது ஸோ ரெண்டு எழுத்து விட்டுட்டு அதே மாதிரி டி வந்து கியூஆ மாருதான் டிஆர்எஸ்டி யூவி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் டி எப்படி க்யூ மாறுது அதே மாதிரி இங்கே மாற்றணுங்க இந்த ஆர்டரில் பார்க்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூன்ற கான்செப்டில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இது எல்லாமே ப்ளஸ் டூ ஆனால் இது பாருங்கள் க்யூ எப்படி டீ மாறுது பி கியூஆர்எஸு ரிவர்ஸில் வருதா அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டால் மைனஸ் ஒன்று இப்போ க்யூக்கு முன்னாடி என்ன வரும் இங்கே பாருங்கள் ஏபிசி லைனாக எழுதுனீங்களா உங்களுக்கு நல்லா புரியுங்க க்யூ இங்கே பாருங்கள் பிக்யூபி கியூஆர் பாருங்க எம்என் ஏபிசி லீசை தெரிஞ்சுட்டு இருக்கும் பாருங்க டி வந்து கியூ மாறுது எப்படி ஒன் டூ த்ரீ மைனஸ் த்ரீ கியூ வந்து மைனஸ் த்ரீ போட்டால் வரும் ஒன் டூ த்ரீ அப்போ என்ன வரும் ஆன்சர் சரிங்க இங்க பாருங்க அப்படி ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல லெட்டரை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இந்த ரெண்டு ரெண்டு லெட்டருக்கு எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள் ஆர்எஸ்டி அப்போ மைனஸ் எஸ் ஆர்எஸ்டி அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து பாருங்கள் ஓ பிகூ அப்போ எண்ணுக்கு முன்னாடி என்ன வரும் எதுனே எம்மு எல் பாருங்கள் எல் எம்என் அப்போ என்ன ஆன்சர் ஸோ டி தான் சரியான ஆன்சர் ஸோ ஏபிசியில் லைனாக எழுதிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஆன்சர் வந்துட்ருக்கோம் பார்த்துக்குங்க அடுத்தது பதினோராவது கேள்வி இதெல்லாம் ஈஸியானதுங்க நீல நிற நிறங்களில் பச்சை நீளமாகவும் நீளத்தை வெள்ளை எனவும் வெள்ளையின் நிறத்தை சிவப்பு எனவும் சிவப்பு நிறத்தை ஊதா எனவும் கூறினால் புல்லின் நிறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கிராஸ் புள்ளி புல் எப்படி இருக்கும் பச்சையாக இருக்கும் பச்சை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க நீளம் அவ்வளோதாங்க ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கக்கூடாது ஓகேவா ஸோ மறுபடியும் நீளத்தை வந்து வெள்ளைன்னு சொல்கிறாங்களே சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது புல்லு பச்சையாக இருக்கும் பச்சை இங்கே என்ன சொல்கிறாங்க நீளம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க ஓகேவா அடுத்து பன்னெண்டாவது கேள்வி இது பார்த்தீங்கன்னா இன்னொரு குழுக்கள் எப்போ வேறுபட்டுள்ளது கிளாசிஃபிகேஷன்ன்ற டாபிக்கில் இது இருக்குங்க ஸோ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா இது மாதிரி வந்தால் என்ன பண்ணணுன்னா இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா முப்பத்தி நாலு ஒன்பதுன்னு வரும் ஒன்பது தான் நாற்பத்தி மூணு ஓகேவா அறுபத்தி ரெண்டு ஒரு ஒன்பது ஒன் இது ஒன்பது வரும் ஆனால் இங்கே என்ன வரும் ஏழு அப்படின்னு வரும் ஐம்பத்தஞ்சாக கூட ஏழு கூட்டினா அறுபத்தி ரெண்டு அப்போ எது தவறு பி தான் சரியான ஏன்னா ஓகேவா பார்த்துங்க அடுத்த பதிமூணாவது கேள்வி இங்கே பாருங்கள் ஏ ஈக்குவல் டு இருபத்தாறு என்னோட வேல்யூ இருபத்தி ஏழு எனில் சிஏடியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஏவோட வேல்யூ இருபத்தாறுனா ஓகேவா ஏ இருபத்தாறு அப்படின்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ பி என்ன வரும் இருபத்தஞ்சி சி இருபத்தி நாலு ஸோ ஏபிசியில் லைன் எடுத்து ரிவர்ஸில் நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூ கண்டுபிடிங்க இங்கே பாருங்கள் முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சன்னுக்கு முதல்ல கண்டுபிடிக்கலாமா எஸ்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு அப்படின்னு வரும் ஓகேவா யூவோட வேல்யூ ஆறுன்னு வரும் என்னோட வேல்யூ பதிமூணுன்னு வரும் இது மொத்தம் கூட்டுங்க பதிமூணாயிரம் பத்தொம்பது பத்தொம்பது எட்டால் இருபத்தி ஏழு ரிவர்ஸில் சார் ஏபிசி லைனாக இது ரிவர்ஸில் போடுங்க இப்போ கேட்டுக்கு சி சியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இருபத்தி நாலுன்னு வரும் ஏவோட வேல்யூ இருபத்தி ஆறு ஏன்னா இது ரிவர்ஸில் தானே போதும் டியூட வேல்யூ ஏழு அப்படின்னு வரும் இதை மொத்தம் கூட்டுங்க ஐம்பத்தி ஏழு ஆன்சர் அப்போ சி தான் சரியான ஆன்சர் ஏபிசியை லைனாக எழுதிக்குங்க ரிவர்ஸில் எப்படி கொடுங்க ரிவர்சல் என்ன ஏவுக்கு இருபத்தாறு இல்லை இந்த பக்கம் இந்த ஹிசர்ட்டுக்கு ஒன்று ஒய்க்கு ரெண்டு புரியுதா ஸோ அது மாதிரி கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சலாம் பார்த்துக்குங்க அப்போ பதிமூணாவதுக்கு தான் சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது பதினாலாவது கொஸ்டின்ஸ் ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவிகள் அமரும் அனைவரும் ஒரே நேர்கோட்டு வரிசையில் நின்றனர் நல்ல கவனிங்க ஒரு வகுப்பறையில் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க பத்தொம்பதாவது இடத்துல இங்கே நல்லா கவனிங்க தான் பத்தொம்பது இடத்துல ஒரு மாணவி நிற்கிறாங்க பத்தொம்பதாவது இடத்துல உள்ள ஒரு மாணவிக்கு வலப்பக்கம் பக்கம் இடது பக்கம் சராசரியாக மாணவிகள் இருந்தால் அது என்ன சார் சராசரியாகன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் சார் ஓகேவா அப்போது அந்த வகுப்புறில் மொத்த மாணவிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இங்கே நல்லா கவனிங்க இங்கே பத்தொன்பதாக நிற்கிறாங்கண்ணா இந்த பக்கம் ஒரு பதினெட்டு இந்த பக்கம் ஒரு பதினெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்று நடுவில் நிற்கிறாங்க அப்போது இங்கே பாருங்க எட்டால் பதினாறு பதினாறு பதினேழு ஏழு மீது ஒன்று இப்போ முப்பத்தி ஏழு தான் சரியான ஆன்சர் புரியுதுங்களா என்னன்னு சொல்லிட்டு ஸோ பதினாலாவதுக்கு ஆன்சர் ஸோ முப்பத்தி புரியுதுங்க என்னென்னு பத்தொம்போதாவது இடத்தில் உள்ள ஒரு மாணவிக்கு பத்தொம்பதாவது பிளேஸில் இவங்க இருக்காங்க அப்போ இந்த பக்கமும் பதினெட்டு தான் இருப்பாங்க இந்த பக்கமும் பதினெட்டு தான் இருப்பாங்க பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நடுவில் ஒருத்தரை சேர்த்துக்கணும் இல்லையா அப்போ முப்பத்தி ஏழு பி தான் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது ம் கோடிங் டீ கோடிங்கில் ஸோ இந்த வார்த்தை இந்த வார்த்தையாக குறிக்கப்படுகிறது இந்த வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க என் யு ஆர்ஓ டிஐசி இது எவ்வாறு குறிக்கப்படுகிறது டிஐசி ஆர்ஓ என்ஈ யூ அப்படி இங்கே பாருங்க இந்த என்ஜி யூ என்ஜியு அப்படியே போயிடுச்சு டிஐசி டிஐசி இப்படி வந்துடுச்சு அப்போ நடுவில் கொடுத்து அப்படியே போட்டிருக்காங்க அப்போ மூணாக பிரித்து அப்படியே மாற்றி வைக்கிறாங்க தெரியுதா அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் பிஎஸ்ஒய் சிஹெச்ஓ டிஐசி அப்போ இது மூணு மூணாக பிரிக்கிறேங்க நடுவில் ரெண்டு நிற்குது இங்கே மூணு நிற்குது அப்போ முதல்ல என்ன வரும்ங்க எப்பாருங்க லாஸ்ட்டில் என் டிஐசி அப்படியே கொடுத்துட்டானா அப்போ இதுவும் டிஐசி அப்படியே வரும் நடுவில் என்ன வரும் சிஹெச்ஓவா சிஹெச்ஓ அப்படியே வரும் லாஸ்ட்டில் பிஎஸ்ஒய் அவ்வளோதாங்க ஸோ பதினஞ்சாவதுக்கு பி பாருங்க டிஐசிசிஹ பிஎஸ் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது பதினாறாவது கேள்வி ஓகேவா ஒரு ஜோடி வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதோடு தொடர்புடையது இப்போ மனைவி திருமணத்துடன் தொடர்புடையது எனில் ஓகேவா கீழ்கண்டில் எது எதனோட தொடர்புடையது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போது சிதாங்க சரியான ஆன்சர் சர்வீஸ் வந்து குவாலிஃபிகேஷனோட தொடர்புடையது அதானே ஸோ நாலு ஆன்சரில் எது நல்லா இருக்குது அப்படின்னு எதுக்கு சரியாக பொருந்தோம் அப்படின்னு பார்க்கணும் புரியுதா ஸோ மனைவி வந்து திருமணத்துடன் தொடர்புடையது ஏனில் சர்வீஸ் வந்து குவாலிஃபிகேஷனோட தொடர்புடையது அதனால் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்து என்ன வரும் இது ரொம்ப சிம்பிளான கேள்வி இது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்று க்யூப் ஒன்று மூணு க்யூப் இருபத்தி ஏழு ஸோ அஞ்சு க்யூப் நூற்றி இருபத்தஞ்சி ஏழு க்யூப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ ஒன்று மூணு அஞ்சு ஏழுனா அடுத்து என்ன வரும் இங்க பாருங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு வந்தால் அடுத்தது என்ன வரும் ஒன்பது க்யூப் அப்படின்னு வரணும் அதனால் ஒன்பது க்யூப்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்று இந்த மூணு அஞ்சு வந்து வரும் ஆனால் இங்கே ஒன்று நம்ம ஒன்பது தான் எடுத்தாகணும் அப்போ எழுநூற்றி தான் சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின்ஸ் ஏஎஃப் ஈக்குவல் கேபி அப்படின்னு மாறுது அப்படின்னா வேல்யூ என்னவாக மாறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் ஏபிசி லைனாக எழுதிங்க ஏ வந்து எப்படி கேவ மாறுது அதுக்கேற்ற மாதிரி எஃப் மட்டும் போடணும் அப்போ ஏ எப்படி கேவ மாறுதுன்னா ப்ளஸ் பத்துன்னு வரும் பத்தாவது எழுத்து அப்போ எஃபுக்கு ப்ளஸ் பத்து போட்டால் என்ன வரும் பி அப்படின்னு வரும் எஃபுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பத்துன்னு வரும் அப்போ கேவுக்கு ப்ளஸ் பத்து போட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா யூ அப்படின்னு வரும் ஏபிசி லைனாக இது பாருங்கள் அப்போ டி தான் சரியான ஆன்சர் பி யூ ஓகேவா ரைட்டுங்க அடுத்தது பத்தொம்போதாவது கேள்வி ஃபைன் ஃபைன் தான் ஆட்வர்ட் இதில் இந்த நாலு வாரத்தில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க ரேடிஷ் கேரட் கேபேஜ் பீட்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க ரேடிஷ்னா இது முள்ளங்கிங்க இது கேரட்டு இது பார்த்தோன்னா பீட்ரூட் இதெல்லாம் முந்த மூணுமே பூமிக்கு அடையில் இந்த வேரோடு தொடர்புடையது ஆனால் கேபேஜ்ன்றது என்னது கோஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போ இதுதான் சரியான ஆன்சர் தான் சரியான ஆன்சர் பத்தொம்போதுக்கு பார்த்துக்குங்க அடுத்தது ம் இருபதாவது கேள்வி உறவுமுறை கணக்கு ரீட்டா மேடையில் உள்ள ஒரு மனிதனை காட்டி மேடையில் ஒரு ஆண் இருக்கார் அவர் யாருன்னா என்னுடைய அப்பை தான் ரீட்டா அதுனா லேடிஸ் என்னுடைய கணவனின் மனைவியின் அப்போ நானே தான் ஓகேவா ரீட்டாவே தான் அது ரீட்டா சொல்கிறாங்க என்னுடைய ரீட்டா என்னுடைய கணவனின் மனைவியின் மகளின் சகோதரன் அதுன சகோதரன் என கூறியெலாம் இருப்பாள் மேடையில் நபர் யார் ரீட் ஆகுக்கு பையன்தான் அப்போ என்ன ஆன்சர் தான் சரியான ஆன்சர் பார்த்துக்கல ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி திருட்டு அப்படின்னா குற்றத்தை ஒத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் அப்போ குறைபாடு அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஓராவது கேள்வி ஓகேவா டி ஒப்புக்கொள் அப்படின்னு வரும் ஓகேவா திருட்டுன்னா குற்றத்தை ஒப்புக்கொள்ளுது குறைபாடுன்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஒப்புக்கொள் அட்மிட் தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது ரெண்டாவது பெட்ரோல் தனது பாதுகாப்புடன் தொடர்புடையது எனில் அதேபோல் காப்புறுதி அதனால் இன்சூரன்ஸு எதோட தர தொடர்புடையது அப்படின்னா பாதுகாப்போடு தொடர்புடையது அதனால் பெட்ரோல் ரிலேட்டட் டு பெட்ரோல் இல்லைங்கிறது பேட்ரோல் ஓகேவா எதோடய செக்யூரிட்டியோடு தொடர்புடையது அப்படின்னா இன்சூரன்ஸ் எதோடய ப்ரொடெக்ஷன் பாதுகாப்போடு தொடர்புடையது பார்த்துக்குங்க அடுத்தது இருபத்தி மூணாவது கொஷின்ஸ் நீதிபதி திருடன் குற்றவாளி இந்த மூன்றையும் குறிக்கும் வெண்படம் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ஸோ நல்லா கவனிங்க குற்றவாளி அதுக்குள்ள தான் யார் இருப்பான் திருடன் குலப்பரி கொல பண்ணுறவன் போய்க்குவான் போய் சொல்கிறவன் எல்லாம் உள்ளே வரும் எல்லா போய் தப்பு செய்கிறோன்னா குற்றவாளி தான் சொல்லுவாங்க ஆனால் நீதிபதி எங்கே இருக்கும் வெளியே தனியாக இருக்கும் ஸோ தொடர்பு இல்லாமல் இருக்கும் அப்போ டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்கங்க இருபத்தி நாலாவது கேள்வி கீழ்கண்ட படத்தை ஒரு பகடையாக மாற்றும்போது இரண்டின் எதிர்ப்பக்கம் என்ன ஸோ இது மாதிரி படத்தை மாற்றுறாங்கண்ணா அப்போ ஆறின் எதிர்பக்கம் மூணு ஓகேவா நாலின் எதிர்ப்பக்கம் அஞ்சு அப்போ கட்டாயம் ஒன்றுக்கு எதிர்பக்கம் என்ன தான் வரும் ரெண்டு அப்போ ஆறின் எதிர்ப்பக்கம் மூணு நாலின் எதிர்ப்பக்கம் அஞ்சு ஸோ ரெண்டு ஜோடி கண்டுபிடிச்சா மூணாவது ஜோடி ஒன்றின் எதிர்ப்பக்கம் என்ன தான் வரும் ரெண்டு தான் வரும் அப்போ ஆன்சர் என்ன தான் சரியான ஆன்சர் ஸோ இருபத்தி நாலுக்கு ஏ ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஸ்டின்ஸ் ஏ என்பவர் பிக்கு தெற்கிலும் இப்போ நல்லா கவனிங்க ஓகே ஒரு படம் போடுறேன் இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ என்பவர் பிக்கு தெற்கிலும் அப்போ பி இங்கே போடுறேன் தெற்குன்றது தானே அப்போ ஏ வந்து இங்கே இருக்காரு புரிதா ஏ என்பவர் பிக்கு தெற்கில் இருக்கார் அடுத்தது சி என்பவர் பிக்கு கிழக்கிலும் சி பிக்கு கிழக்கிலும் இருந்தால் ஏயை பொறுத்து சி எத் திசையில் இருப்பார் ஏ இங்கே இப்போ இந்த லைனை பொறு அப்போ ஏ இங்கே இருக்கார்னா சி எந்த திசையில் இருப்பார் அப்போ நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இப்படி போனாலே என்ன திசை இது மைய பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி போனாலும் என்ன திசை அப்படின்னா இதை தானே குறிக்குது அப்போது இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு லைனை போட்டிங்கன்னா இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு தெற்கு அப்படின்னா இது என்னது இது வடகிழக்கு அதானே ஸோ வடகிழக்கு ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துங்க சார் ஓகேவா அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின்ஸ் வேறுபட்டது எது அப்படின்னு இதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சுக்கோங்க இது ஒன்று ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் ஆனால் டுவெண்ட்டி த்ரீ டிஃப்ரெண்டானது அதனால் ஏன்னா இது ஸ்கொயர் நம்பரே இல்லை பட் டுவெண்ட்டி த்ரீ தான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது ஒரு மாதத்தில் ஐந்து சனிக்கிழமைகள் உள்ளன எனில் அந்த மாதத்தின் முதல் நாள் என்னவாக இருக்கும் நல்லா கவனிங்க ஒரு மாதத்தில் அஞ்சு சனிக்கிழமை வருது அப்படின்னா அந்த முதல் நாள் சனிக்கிழமைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலே இருக்கிற ஓகேவா ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தான் ஆன்சர் வரும் நல்லா பார்த்துக்குங்க இது சம்மந்தமாக நான் என்ன கொடுத்துருப்பேன் அந்த கொஷின்ஸை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்குங்க அடுத்தது இருபத்தெட்டாவது கேள்வி ஏபிசிடி இவ்வாறு கொடுக்கப்படுகிறது அப்போ எக்ஸ் ஒய் எவ்வாறு கொடுக்கப்படுதுனா பட் ரிவர்ஸில் எழுதுறாங்க ஏ இருபத்தாறு பி இருபத்தஞ்சி சி இருபத்தி நாலு டி இருபத்தி மூணு அப்படின்னா அங்கே என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று பி தான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின்ஸ் ஸோ சிறை நிர்வாகம் தண்டனையை குறிக்கிறது நிலநடுக்க ஆழ்வில் எதை குறிக்கும் அப்படின்னா சோ நிலநடுக்கத்தை பத்தி குறிக்கும் ஏற்க குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இருபத்தொன்பதுக்கு பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்தது முப்பதாவது கேள்வி காகிதம் மரக்கட்டை என அழைக்கப்பட்டால் மரக்கட்டை வைக்கோல் என அழைக்கப்பட்டால் வழிக்கோல் புல் என அழைக்கப்பட்டால் புல் வந்து ரப்பர் என அழைக்கப்பட்டால் நாற்காலிகள் மேஜைகள் இதை கொண்டு ஆனது நாற்காலி மேஜை எதில் செய்வாங்க மரக்கட்டைன்னு சொல்லுவாங்க அப்போ மரக்கட்டை என்னன்னு சொல்றாங்க ஐகோல் அப்போ தான் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது இங்கே பாருங்கள் எதிர்ப்பதம் கண்டுபிடி தாக்கு வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உறுதிப்படுத்து அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தாக்கு காப்பாற்று அப்போ உறுதிப்படுத்து அப்படின்னா விடு அதானே ஸோ முப்பத்தி ஒன்றாவதுக்கு ஏதான் சரியான ஆன்சர் ஸோ இந்த மூணும் பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்காது ஓகேவா அடுத்தது முப்பத்திரெண்டாவது கேள்வி சார் நடக்கக்கூடிய விலங்குகள் நீந்துவன என்று அழைக்கப்பட் அழைக்கப்பட்டால் தவழும் விலங்குகள் பரப்பன என்று அழைக்கப்பட்டால் நீரில் வாழ்பவன பாண்புகள் என அழைக்கப்பட்டால் வானில் பரப்பனவற்றை வேட்டையாடுபவன என அழைக்கப்பட்டால் பள்ளி எவ்வாறு அழைக்கப்படும் பள்ளி என்றது என்னென்ன தவந்து போகிற மாதிரி போவுங்க ஓகேவா அப்போ தவறு எதுவும் சொல்கிறாங்க விலங்குகள் இங்கே பாருங்கள் தவழும் விலங்குகள் பரப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃப்ளேயிங் டி தான் சரியான சார் ஓகேவா முப்பத்தி ரெண்டுக்கு டி அடுத்து முப்பத்தி மூணுக்கு கோடிங் டி கேட்குறாங்க டிஐஜியோட வேல்யூ நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்க டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஏபிசியில் லைனாக எழுதுங்க டி வந்து நாலாவது எழுத்தாக இருக்கும் ஐ ஒன்று ஒன்பது எழுத்து ஜி வந்து ஏழாவது எழுத்து இருக்கும் அப்போ ரெண்டாவது எடுத்தது பி அஞ்சாவது எடுத்தது இஇ ஆறாவது என்ன எஃப் அப்போ பிஇஇஎஃப் எஃப் ஸோ சி தான் சரியான சார் ஓகேவா பார்த்த அடுத்தது ராஜா ஸோ ஒரு வகுப்பில் மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து ஏழாவது இடத்தையும் ஜான் கீழிருந்து பதினேழாவது இடத்தையும் பிடித்துள்ளார் ராஜா ஜான் இடைக்கும் இடையில் ஒரு இடம் உள்ளது எனில் மதிப்பெண் பட்டியலில் எத்தனை பிள்ளைகள் உள்ளன நல்லா கவனி மேலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ராஜா இருந்து பார்த்தா பதினேழாவது நடுவில் ஒருத்தர் தான் இருக்கார் இப்போ மேலேருந்து ஒரு ஏழு கீழே இருந்து ஒரு பதினேழு நடுவில் ஒன்று மொத்தம் கூட்டிக் கொண்டாங்க எதுவுமே கழிக்கக்கூடாதுங்க ஓகேவா ஏழாம் பதினாலு பதினாலுன்னா பதினஞ்சு கஞ்சி மீது ஒன்று இருபத்தி அஞ்சு அப்போ ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் பார்த்துருக்குங்க ஓகேவா அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஷின்ஸ் இந்த வரிசையில் விட்டு போனதை நிரப்புக அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சாவது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒன்று ஏழு பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு கொடுக்குறாங்க அப்போ ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு ஓகேவா ஏழு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் பத்து இருபத்தஞ்சி இங்கே வர நம்பராக கூட ஆறு எட்டு பத்து அடுத்து என்ன வரணும் பன்னெண்டு சரி இருபத்தஞ்சி கூட்டல் பன்னெண்டு என்ன வரும் அப்படின்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுதா அப்போ முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஒரு பதினாலு கூட்டுங்க ஏழுநிலை பதினொன்று ஒன்று மீதி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஆன்சர் புரியுதா ஸோ இதை லாஜிக்கில் நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் பார்த்துக்குங்க அடுத்தது ம் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் காலை ஏழு மணிக்கு பாஞ்சு நிமிஷங்கள் இருக்கும்போது மணி தனது வீட்டை விட்டு புறப்படுகிறார் ஏழு ஆகிறதுக்கு ஒன்றும் எத்தனை நிமிஷம் இருக்கா ஓகேவா பதினைந்து நிமிடங்கள் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பார் ஆறு நாற்பத்தஞ்சி கிளம்பியிருப்பார் ஓகேவா இருபது நிமிடங்களில் ராஜாவின் வீட்டை அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு இருபது நிமிஷத்தை நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் அஞ்சு அதை ஒன்று ஆகிடுமா ஜீரோ ஸோ ஏழு அஞ்சுக்கு யார் ராஜாவோட வீட்டை அடைஞ்சார் அடுத்து இருபது நிமிடங்களில் காலை உணவு முடிக்கிறார் அப்போ ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு ஒரு இருபது நிமிஷம் அப்போ ஏழு புள்ளி இருபத்தஞ்சி நிமிஷத்தில் காலை ஒன்று முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் புரியுதுங்களா ராஜாவின் வீட்டிலேருந்து எத்தனை நிமிஷம் அலுவலகம் சென்றடைய முப்பது இருபத்தஞ்சு நிமிஷம் தேவைப்படுதான் இதுக்கப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தேவைப்படுது இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ராஜாவின் இல்லத்துலேருந்து அலுவலகம் செல்ல எத்தனை மணிக்கு புறப்பட்டுருப்பார் அப்படின்னா இங்கே பாருங்க ஏழு இருபத்தஞ்சி தான் புறப்பட்டுருப்பாங்க இங்கே போய் சேரத்து முப்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோம் ஆனால் கிளம்புனது தான் கேட்குறாங்க பி ஏழு இருபத்தஞ்சி தான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஷின்ஸ் கடிகாரத்தில் நேரம் மூணு முப்பதாக இருக்கும்போது இரண்டு முட்களுக்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேச்சோ இரண்டு முட்களுக்கு இடையே உள்ள கோணம் கண்டுபிடிக்கிற பிடிக்கிற என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க டுவெல் லெவன் பை டூ எம் தேர்ட்டி ஹெச் எம்முன்னா மினிட்ஸு ஹெச்னால் அவர்ஸு பதினொன்று இங்கே மினிட்ஸ் எவ்வளோ முப்பது நிமிஷம் டிவைட் ரெண்டு மைனஸ் தேர்ட்டி இதை மாட்லஸில் போடுவாங்க மைனஸில் வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கணும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அதுனா முப்பது கூட ஹெச்ன்றது எவ்வளோ மூணா மூணு அவ்வளோதாங்க ஓ ரெண்டு ரெண்டு பாஞ்சு ரெண்டு முப்பது பாஞ்சு பதினொன்று பேருக்குங்க நூற்றி அறுபத்தஞ்சு இது எவ்வளோ தொண்ணூறு அப்போ ஆன்சர் என்னென்னா எழுபத்தஞ்சு தான் சரியான ஆன்சர் ஸோ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி ஐந்து ஆண்கள் பர்மட்டேஷன் காம்பினேஷனில் கேள்வி ஐந்து ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்களில் ஒரு பெண் மற்றும் இரண்டு ஆண்கள் கொண்ட மூணு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட உள்ளது எத்தனை விதங்களில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மூணு பேரை செலக்ட் பண்ணணும் அஞ்சு ஆண்கள் மொத்தம் அஞ்சு சி எத்தனை ஆண்களை செலக்ட் பண்ணணும் இரண்டு ஆண்கள் இன்ட்டு மூணு பெண்கள் இருக்கங்க அதிலேருந்து ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணணும் அவ்வளோதாங்க சார் ஃபைவ் சி டூவோட வேல்யூ என்ன ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டூ இன்ட்டு ஒன் ஓ ரெண்டு 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 நாலு ஐரெண்டு பத்து த்ரீ சி ஒன் வந்தாலே இந்த த்ரீ தானே அப்படியே போட்டுக்கணும் அவ்வளோதாங்க பைத் மூணு முப்பது அப்போ எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் முப்பது வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் பார்த்துக்குங்க அடுத்தது ஒரு தாமரை இது எப்பொழுதுக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் டாப்பிக்கில் இருந்து வருதுங்க ஒரு தாமரைக்கு எப்பொழுதும் தேவையான ஒன்று ஏ லோட்டஸ் ஃபிளவர் ஆல்வேஸ் ஆஸ் அப்படின்னு கேட்டா ஓகேவா இதழ்கள் தான் சரியான ஆன்சராக இருக்கும் பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்த நாற்பதாவது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் எண் தொடர் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து அல்லது எண் திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்தடுத்த நாட்களாக மாறினால் எந்த விதத்தில் வியாழக்கிழமை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு இது என்னது திங்கட்கிழமை ஒன்று ரெண்டு மூணு இது செவ்வாய்க்கிழமை ஒன்று ரெண்டு மூணு இது புதன்கிழமை ஒன்று ரெண்டு மூணு இது வியாழக்கிழமை அதனால் வியாழக்கிழமை எதை குறிக்குது யெஸ் குறிக்குது அப்போ என்னது ஸோ சிதான் சரியான ஆன்சர் ஓகேவா வாழ்த்துக்கள் தேங்க்யூ